அசிங்கமே இல்லாம ஒரு பெண்ணை வர்ணிக்க முடியும் நமது கிராமத்து காதலால். என் கேசட பிரிச்சு போட்டா முதல் பாடல மங்கோட தூக்கி கேட்டு நான் மங்கோடத்தை பத்தி பாடுறதுல தண்ணிட்ட பத்துக்கு ஆடிட்டு இருக்கேன். மண்பானைலாம் கிடையாது, நம்ம தாத்தா காலத்துல வீட்டுக்குள்ள அடிக்க வச்சிருப்போம். இது அரிசி பானை, இது பருப்பு பானை, இது உளுந்து பானை, வீட்டுல அடிக்க வச்சிருந்தோம். நம்ம அப்பா காலத்துல இது அரிசி இருந்த பானை, இது பருப்பு இருந்த பானை, இது உளுந்து இருந்த பானைன்னு வந்துட்டோம். நம்ம காலத்துல நீங்கதான் அரிசி பானை வச்சிருப்போம், நீங்கதான் பருப்பு பானைலாம் வச்சிருந்தோம், நீங்கதான் உளுந்து பானை வச்சிருந்தோம் வந்துட்டோம். புள்ளிய காலத்துல பேச போறாங்க, அரிசின்னு ஒண்ணு இருந்துச்சாண்டா, எங்க அப்ப இங்க அண்டாண்டாவா அதை போட்டு ஆக்கி தின்னுருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ரெடிமேடு, திடீர் சப்பாத்தி, திடீர் பூரி, திடீர் பொங்கல், திடீர் இடியாப்பம், திடீர் அப்பளம், திடீர் சாவு. அப்பளத்தை தின்னு செத்து போயிட்டான், ரொம்ப நாளா பாக்கெட்ல அடக்கி வச்சிருந்துருக்காங்க இந்த அப்பளத்தை. எல்லாமே மாறி போன பிறகு அடி தண்ணிட்ட போ தூக்கி கேட்டு பொந்த முடிக்கு வந்த உள்ளே உன் தண்ணிட்ட போ வச்சு போட்டு இந்த மதுரை சந்திரனை பாரேண்டி சித்திர மாச வெயில போல முறைக்கிறேன், உன்னை ஏன் பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன், என்னை ஏன் சித்திர மாச வெயில போல முறைக்கிறேன், உன்னை ஏன் பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன். மத்தியான நேரத்தில் மயங்கு சித்திர வெயில், மத்தியான நேரத்தில் மயங்கு சித்திர வெயில், மயக்காட்டில் நிற்கையில் நீ வரப்பு மேல போயில, வயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையிலே, செத்த நின்று பேசுவேன்னு எங்க போன மாமினானும், செத்த நின்று பேசுவேன்னு எங்க போன மாமினானும். சித்திர மாசம் அது சித்திர மாச வெயில போல முறைக்கிறேன், உன்னைய பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன், என்னைய சித்திர மாச வெயில போல முறைக்கிறேன், உன்னைய பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன். என்ன சொல்லி கூப்பிடுவே, கர்மலையில கல்லுருட்டி அந்த கன்னிமரெல்லாம் குடிக்கிட்டு, கர்மலையில கல்லுருட்டி கன்னிமரெல்லாம் குடிக்கிட்டு, மூணு மணத்துல அடுப்ப கூட்டு நல்ல முத்து கூட வச்சு பால் காய்ச்சி காட்சிய பால் கசக்குதடி எனக்கு, நல்ல கட்டி தயிர் குளிக்குதடி எனக்கு, அடி வேப்பம்பட்ட இனிக்குதடி எனக்கு, நல்ல வெள்ளரி பிஞ்சு கசக்குதடி எனக்கு. சித்திர மாசம் அடி சித்திர மாச வெயில போல முறைக்கிறேன், உன்னைய பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன், என்னைய சித்திர மாச வெயில போல முறைக்கிறேன், உன்னைய பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன்.
நீ ரோட்ட விட்டு கீழிறங்கி கேட்டதெல்லாம் வாங்கி தரேன் கிளியே அடடா நான் என்னதான் செய்ய போறதுங்கமே உங்க முகத்தான் ஜொலிக்குது ஐயாவே வேப்ப மரமுறங்க வேப்ப மரத்து இன உறங்க உங்க மடி மேல நான் உறங்க அந்த தவளுக்காரனுக்கு தாங்கலையே அடி கல்லோட கல்லு ரச குளத்து தண்ணியில மீனு ரச அடி உன்னோட நான் உரச நாதசுரக்காருக்கு தாங்கலையே அடி நீங்க சிகப்பு நாங்க அறுப்பு ஏழேனோ இந்த நாசமா போனவங்களுக்கு நம்ம நினப்பு தான் ஏழேனோ அதனால மூணு பேரும் நாலு பேரும் பொந்த மொழிய கூட்டி பேசிடுவோம்மா ஏழேனோ சித்திர மாசம் அடி சித்திர மாசையில போன முறைக்கிறேன் பத்திர மாசம் தங்க போட நினைக்கிறேன் சித்திர மாசையில போன முறைக்கிறேன் பத்திர மாசம் தங்க போட நினைக்கிறேன் பத்திர மாசம் தங்க போட நினைக்கிறேன் பத்திர மாசம் தங்க போட நினைக்கிறேன் நாட்டுப்புற கலை காவடி ஆட்டம் மேடைக்கு வர இருக்கிறது எத்தனை ஆட்டங்கள் ரசிக்க இருந்தாலும் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போடு தொங்குது பாத்தா மூணு சுவர் தான் நிக்குது பசங்கள் எல்லாம் மரத்துல தொங்குது பாடம் நடத்துற டீச்சர் தூங்குது காசுக்காரன் கூட்டம் கான்வென்ட்டுக்கு ஓடுது இது பள்ளிக்கூடம் ஆசுபத்திரின்னு பேரு இருக்குது ஆரம்ப வியாதி அங்கதான் தொத்துது ஆபரேஷன் வச்சிருக்கான் பேரு அறுத்து போட்டுப்பட்டு இல்லைங்கிறான் நூலு காசுக்காரன் கூட்டம் அமெரிக்கா ஓடுது நமக்கு கவர்மெண்ட் இறக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் பண்ணுது இது ஆஸ்பத்திரி கருவக்காடெல்லாம் கட்டிடமா போச்சு வெளிய போறதே பெரும்பாடாச்சு இப்ப ஒண்ணுக்கு போக கூட இருட்டணும் பொழுது பொம்பளைங்க பாடு பிறந்தது தவறு கட்டண கழிப்ப ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு காலு கழுவு ரெண்டு கல்லுதாண்ட கிடக்கு நகராட்சி வளர்ந்து மாநகராச்சு நாளன்னா வளர்ந்து அஞ்சு ரூபாச்சு எனக்கு கக்கசுக்கும் கூடவா வினவாசு உயர்வே அதுக்கு அமெரிக்க கண்டிஷன் ஒப்பந்தமே இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் ஊருக்கூறா இருக்கு நம்பினவங்களுக்கு நிச்சயமா சுருக்கு இப்ப கடையெல்லாம் தூங்குதுங்க சுய வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் வேலைக்கு வச்சுட்டாங்க ஆப்பு ரேஷன் கடைன்னு வச்சிருக்கான் பேரு தேசத்து பெருமை அங்க வந்து பாரு கவர்மெண்ட் மண்ணனைக்கு அடிச்சுட்டேன் கலரு கருப்பு மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டம் பவரு புழுங்களுக்கு உருன்னு பச்சரிசி நெய் அந்த புழுத்த அரிசி வாங்க ஏலட்டு பைய இல்ல ரேஷன் கடைன்னு சொல்ல கோதுமை பொம்மையில கொண்டு வந்து வை பாதியம் முழுங்குற படிக்கண்டு தூங்குது பாவத்துக்கு தண்டனைய தெராசு தூங்குது இனி மீதியும் மூடுகளை அமெரிக்கா நோண்டுது இதுக்கு மேல உன எனக்கு ஆபத்து ஏன்னா பசுல தள்ளி உட்காருங்கன்னு சொன்னவன கத்தில குத்திருக்காங்க மதுரையில ஆனா அண்ணன் தம்பிக்கையில அண்ணன் தம்பிக்கையில சொத்து தகராறு அங்க வந்த பாசம் எல்லாம் மீறி நடக்கிற கத்தி குத்த பாரு பாவம் பெத்த மனசுக தாங்க முடியல கொட்டுது கண்ணீரு புள்ள புத்தி கெட்டு செய்ய யுத்த காலத்திலே ஓடுது ரத்தாரு அட அண்ணன் தம்பி கீழே அட அண்ணன் தம்பி கீழே அண்ணன் தம்பி கீழே சுத்து தகராறு அங்க வந்த வாசம் எல்லாம் மீறி நடக்கிற கத்தி குத்த பாரு பாவம் பெத்த மனசுக தாங்க முடியல கொட்டுது கண்ணீரு புள்ள புத்தி கெட்டு செய்ய யுத்த காலத்திலே ஓடுது ரத்தாரு ஒன்று துணையாயிருக்க உங்களை தம்பெத்து
நீங்க பாழாகி நிக்கலாமா, அட ஆளாக்கி விட்டு விட்டா நீங்க பாழாகி நிக்கலாமா. காகிதத்தில் கலர் மேத்து கலர் மேல நம்பர் போட்டு காசு பண நாணயம் ஒண்ணு பேரு வச்சாங்க, அது கண்ட மண்டைய குழப்பி விட்டுட்டு வேடிக்கை வாக்குதுங்க. மன்ன போற லோகத்தில கண்ணா விண்ணான ஆசைப்பட்டு மனச்சாச்சி இல்லாமல கண்டபடி பொய்ய பேசி பேராசை ஊட்டம் எல்லாம் பேய அலையுது. இந்த பாலா போன காசு படுத்துற பாட்ட பாருங்க. மண்ணை கட்டி ஆண்டவன் எல்லாம் மண்ணுக்குள்ள போய் மடிந்தான். மாவீர அலெக்சாண்டர் ஹிட்லர் இங்கே என்ன ஆனான். எல்லாமே இழுத்து விடுற மூச்சு உள்ள வரைக்கும் அது இடமாறினா புணத்தை எப்ப எடுப்ப என்பாங்க. எட்டு சனு உடம்புக்குள்ள எத்தனை வித ஆசை இங்க, எலும்பையும் தோலையும் கூட என்ன நம்ம ஆடம்பரங்க. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போங்க, ஆனா இருக்கு வர அடுத்த வாயில மண்ணளி போடாதீங்க. இப்படி நேரடியா பாடிடலாம். இதுவும் நாட்டுப்புற பாட்டு இல்லட்டா. அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒண்ணு பார்க்கையிலே. இதோ அந்த பாடலுக்காக நண்பர்கள். அண்ணன் ஜெயபுரான் சார்பாக அவருடைய மகன் அருண். எல்லாம் துணியாட்டும்
கண்டுத்தான் என் மனசு அடியே புரிஞ்சி என்னையும் நீ உடுத்து நான் குறிச்சு சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கு ஒரு
காவக்காரன் 5 நிமிஷம் மேடையில வந்து நிக்க போறான், என்ன சொல்ல போறான்னு தெரியல. அதுக்கு முன்னால விழா கமிட்டியின் வேண்டுகோளுக்காக ஒரு பாடல் ஐயாவை பற்றி.